பாடல்கள் என்பது 22வது புடைச்சிற்பமாகும். நம்பி ஆரூரர் திருவொற்றியூருக்கு எழுந்தருளி குற்ற அங்கிருக்கக்கூடிய படம்பக்கநாதரை வழிபாடு செய்த நிலையில் சங்கிலியாரை காணுகிறார். இவர்தான் கைலையில் இருந்த 2வது பெண் என்பதை உணர்ந்து அங்கு பெருமானிடத்து விண்ணப்பம் செய்ய இறைவன் சங்கிலியாருடைய கனவிலே தோன்றி ஆரூரரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல, அவர் ஒரு திருவாரூரின் விருப்பமுடையவர் ஆயிற்றே என்று சொல்ல, இறைவன் அவர் பொருட்டாக வந்து மீண்டும் சுந்தருடைய கனவிலே தோன்றி இவ்வாறு சங்கிலியார் கூறுகிறார் என்று சொல்ல, பெருமானே நீதான் எனக்கு அருள வேண்டும் என்று சொல்ல நம்பி ஆரூரர் சொல்லுகிறார், நான் திருவொற்றியூரை விட்டு நீங்காதிருக்க வேண்டும் என்று அவர்கள் சபதம் கேட்பார்கள் என்று சொன்னால் நீ கருவறையில் இருக்க வேண்டாம், மகிழமரத்தின் கீழ் வந்து நில், நான் சென்று சத்தியம் செய்து கொடுத்து விடுகிறேன் என்று அவர் சொல்ல, அதை இறைவன் மீண்டும் சென்று நம்முடைய சங்கிலியாருடைய கனவிலே தோன்றி நீ சத்தியத்தை கோயிலினுள் பெற வேண்டாம், மகிழமரத்தின் கீழ் பெற்றுக்கொள் என்று இறைவன் உணர்த்த காலையிலே திருமணத்திற்காக வருகிறார்கள். அப்படி வருகின்ற பொழுது சங்கிலியார் தன் தோழியரோடு வருகிறார். நம்பி ஆரூரர் காத்திருக்கிறார்கள், சத்தியம் செய்து தருகிறேன் வா கோயில் உள் செல்லலாம் என்று அழைக்க தோழி சொல்லுகிறார், இந்த சத்தியத்தை கோயில் உள் செல்ல செய்ய வேண்டாம், இதோ மகிழமரத்தின் கீழ் செய்து கொள்ளலாம் என்று சொல்ல மறுக்க முடியாத நிலையில் திருவொற்றியூரை விட்டு அகலேன் என்று நம்பி ஆரூரர் சத்தியம் செய்து தருகிற காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு அவர் சத்தியம் செய்து கொடுத்த பிறகு அடியார் பெருமக்கள் ஒன்று கூடி நம்முடைய நம்பி ஆரூரருக்கும் சங்கிலியாருக்கும் திருமணம் செய்து தருகிற காட்சியாக இந்த புடைச்சிற்பத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம்.